இந்த வீடியோல கப் பிரேக்கர் நம்பர்ஸ்னா என்ன, கப் பிரேக்கர் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த கப் பிரேக்கர் எண்களை கண்டுபிடித்த கணித மேதை ஒரு இந்திய கணித மேதை, மகாராஷ்டிராவில் தகானோங்கிற பிளேஸ்ல பிறந்த கணித மேதை. அவரோட முழு பெயர்னு பார்த்தோம்னா தத்ராய ராமச்சந்திர கப்ரேக்கர், சுருக்கமா டிஆர் கப்ரேக்கர்னு சொல்றோம். அவர் எந்த ஆண்டு பிறந்தார்னா 17/1/1905 பிறந்த ஒரு கணித மேதை. இந்த கப்ரேக்கர் நம்பர்ஸ் வந்து கப்ரேக்கர்ங்கிற கணித மேதை கண்டுபிடித்தனால அவரோட பெயர்லயே இந்த எண்கள் அழைக்கப்படுது. கப்ரேக்கர் நம்பர்ஸ் அதுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 1, 9, 45, 95, 99, 297, 703, 793, 2223 அண்ட் சோன், இந்த மாதிரி எண்களை தான் நம்ம வந்து கப்ரேக்கர் நம்பர்ஸ் சொல்றோம். இதுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 45 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2025 கிடைக்குது. இந்த 2025 நம்ம தனித்தனியா கூட்டும் போது 20+25 ஆட் பண்ணா நமக்கு வந்து 45 கிடைக்கும். இப்ப 297 ஸ்கொயர் பார்த்தோம்னா 88209 கிடைக்குது. 88+209 297, எதை ஸ்கொயர் பண்ணுமோ அதே எண்ணெய் கிடைக்குது. அது கிடைக்கக்கூடிய எண்களை வந்து ரெண்டா எழுதி கூட்டும்போது நம்ம எதை ஸ்கொயர் பண்ணுமோ அதே எண்ணெய் கிடைக்குது இல்லையா. இதுதான் நம்ம கப்ரேக்கர் எண்கள். இதுதான் இந்த எண்களுக்கு உண்டான சிறப்பு. எல்லா எண்களுக்கும் இந்த மாதிரி வராது, ஒரு சில குறிப்பிட்ட எண்களுக்கு மட்டும் இந்த பண்பு பொருந்தது. இப்ப 999 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், 998001 கிடைக்குது. இந்த 998 1 ஆட் பண்ணும்போது 999. இந்த பொதுவா இந்த 9, 99, 999, 9999 இந்த மாதிரி 9 வரக்கூடிய எண்கள் எல்லாமே கப்ரேக்கர் எண்கள் சொல்றோம். 9 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா 81 கிடைக்குது, 8+1 9. 1 ஸ்கொயர் எடுத்துக்கும் போதும் 101 எழுதலாம், 0+1 1 அப்படிங்கறது கிடைக்குது. இந்த மாதிரி எண்களை தான் நம்ம வந்து கப்ரேக்கர் நம்பர்ஸ் சொல்றோம். அடுத்து கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட், கப்ரேக்கர் மாறிலி அப்படின்ட்டு இந்த இரண்டு எண்களை சொல்றோம். 495, 6174 இது வந்து ஒரு மாறாத மதிப்பா கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். 3 இலக்க எண் ஏதாவது ஒரு எண் எடுத்துக்கிறோம், இப்ப 356, 356, இந்த 3 எண்களை வைத்து நம்ம மிகப்பெரிய எண் எழுதணும்னா 6, 5, 3 எழுதலாம். அதாவது இறங்கு வரிசையில் எழுதும் போது நமக்கு மிகப்பெரிய எண் கிடைக்கும், 653. இது இந்த 3 எண்களை வைத்தே மிக சிறிய எண் பார்த்தோம்னா 356. இப்ப மிகப்பெரிய எண்ல இருந்து மிக சிறிய எண்ணை மைனஸ் பண்றோம், 297 கிடைக்குது. அடுத்தது இந்த 3 எண்களை வைத்து மிகப்பெரிய எண் எழுதுறோம், 972. அடுத்தது இந்த 3 எண்களை வைத்து சிறிய எண்ணா 279. அடுத்தது மைனஸ் பண்ணும்போது 893 கிடைக்குது. இதுல இருக்கக்கூடிய எண்களை மிகப்பெரிய எண், மிக சிறிய எண், இதே ப்ரொசீஜரை நம்ம கண்டினியூவா செய்யும் போது 495 ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் இத இந்த 495 அப்புறம் நம்ம இதே பெரிய எண் சிறிய எண் எழுதும் போது இதே 495 தான் கிடைக்கும், மாறாத எண்ணா கிடைக்குது இல்லையா. அப்ப இது வந்து ஒரு காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். இதே போல 4 இலக்கத்துல ஏதாவது ஒரு 4 எண் எடுத்துக்கிறோம், 3478 எண் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதும் போது மிகப்பெரிய எண் மிக சிறிய எண் கிடைக்கும். இதே மாதிரி எழுதும் போது மைனஸ் பண்ணும்போது 5265 கிடைக்குது. இதுக்குள்ள இருக்கிற இரண்டு எண்கள் வந்தாலும் மிகப்பெரிய எண்ணா எழுதும் போது 6552 கிடைக்குது. மிக சிறிய எண் எழுதும் போது மைனஸ் பண்ண 3996. இதுல இருக்கிற மிகப்பெரிய எண் மிக சிறிய எண் மைனஸ் பண்றோம். இதே ப்ரொசீஜர் கண்டினியூவா பண்ணும்போது 6174 இந்த எண்ணுக்கு அப்புறம் இதே எண்கள் தான் திரும்ப திரும்ப வரும். இதுல பெரிய எண் பார்த்தோம்னா 7641 கிடைக்கும், மிக சிறிய எண்ணா 1467. இதே 6174 அப்படிங்கிற எண் கிடைக்குது. ஒரு சில எண்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்லயே இந்த 6174 அப்படிங்கிற எண் வந்துடும், ஒரு சில எண்களுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு மேல கூட வரலாம். ஆனா ஒரு மாறாத எண்ணா கிடைக்கக்கூடிய இந்த எண்களை, இந்த இரண்டு எண்களை தான் நம்ம வந்து கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய எண்கள் வந்து ஒரே எண்களா இருக்கக்கூடாது. அது எழுதும் போது நம்ம மிகப்பெரிய மிக சிறிய எண் ஒரே எண்ணா வரும். எடுத்துக்கக்கூடிய எண்கள் வந்து வெவ்வேறு எண்களா எடுத்துக்கும் போது இந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்குது. 495, 6174 இதுதான் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம்.